எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்க நம்புறேன். ஸோ எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, டயர்ட் ஆகாம ஓடிட்டே இருங்க, கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆகலாம். சரிங்களா, நம்ம இப்ப எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்டை பார்க்க தாங்க போறோம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அண்ணனோட ஃப்ரெண்டு ரூம்ல இருக்கோம். டைம் பாத்தீங்கன்னா காலையில 11 மணி ஆகுது. ஸோ இப்பதான் நான் எழிஞ்சேன். நைட்டு எடிட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைம் 5 ஆயிடுச்சுங்க. காலையில 5 மணிக்கு தான் எடிட் பண்ணி முடிச்சுட்டு படுத்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 தான் ஏஞ்சேன். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம். ஃப்ரெண்டை பார்த்துட்டு நம்ம ஃபோக்ஸ் அண்ட் ஃபேமிலியை நெக்ஸ்ட் மீட் பண்ண போகிறோம். அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் இருக்காங்க. அரக்க பிளேஸ்லேருந்து வியூ செம்மையாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3வது மாடியில் இருக்கோம். வியூ செம்மையாக இருக்குல்ல, நம்ம கரெக்டாக சிட்டி சென்டரில் இருக்கோம். நம்மளோட பைக் அங்கே தாங்க நிற்கிது. நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நான் அப்படியே போக போக உங்கள்கிட்ட பைக் ரைட் பண்ணிட்டே பேசுகிறேன். வாங்க போகலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனோட ஃப்ரெண்டு ரூம்லேருந்து கிளம்பிட்டோங்க. தாம்பரத்துலேருந்து இப்போ ரெட் ஹில்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். ரெட் ஹில்ஸுக்கு யாரை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒர்க் பண்ண பையங்க. நான் கோயம்புத்தூரில் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அங்கே வந்து என் கூட ஒர்க் பண்ண பையன். அந்த பையனை பற்றி உங்கள்கிட்ட சொல்லி ஆகணுங்க. அவனோட பேர் தனுஷ். சரியான குறும்பு பிடிச்சவன். ஏதோ ஒரு அவனை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எங்கள் குரூப்பில் ஒரு நானே என் ஃப்ரெண்டு இன்னொரு பையன் ஒரு பையன் அவனும் எங்களுக்கு ஃப்ரெண்டானான். அவனோட பேர் வேல்முருகன். அவனுக்கு அடுத்து ரொம்ப க்ளோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன்தாங்க. இவன் இங்கே கூட வந்து ஒரு வேலைக்கு வந்த மறுநாளே சரி செம்ம க்ளோஸ் ஆகிட்டான். ஒரு சில பேர்த்துக்குலாம் அட்டாச் ஆகிருங்க தானாவே, பாண்டிங்லாம் டக்குன்னு வந்துடும். அந்த மாதிரி பையன் இவன், ரொம்ப பிடிச்ச பையன். தானாவே வந்து பேசுவான், செம்ம ஜாலி டைப்பு. அவன் பேசுறது எல்லாமே சென்னை ஸ்லாங் வேற எனக்கு டக்குன்னு பிடிச்சிருச்சு அவன் பேசக்குள்ள. ஒரு தம்பி ஃபீலிங், சொல்லப்போனால் ஒரு தம்பி ஃபீலிங் தான் அவன்கிட்ட. ஒரு தம்பி எப்படி கேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் அவனை தோணுச்சு எனக்கு. ஸோ அவனை தாங்க இப்போ பார்க்க போகிறோம். சரியான வாழ் பிடிச்சவன் நான் கண்டிப்பாக. அவனை நீங்களே பாருங்கள், உங்களுக்கே நல்லாவே தெரியும் அவன் எந்த மாதிரி பழகிறான் எப்படின்னு சொல்லிட்டு. இவன் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்து தாங்க என் கூட வேலை செஞ்சான். அந்த 1 மந்த்தில் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டான் என் கூட. இவன் வாயை வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டாங்க. யார்கிட்டயோ போய் ஏதோ ஒன்று ஒம்பிழுத்துட்டே இருப்பான் அவன். ஆனால் ஜாலியாக தான் பேசுவான். பட் ஆனால் அது பழகின எங்களுக்கு வந்து தப்பாக தெரில. ஒரு சில பேர்லாம் பெரியவங்களாம் அவங்கள வந்து மைண்டில் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையன் ஓவராக பேசுகிறான், இவனை ஏதோ பண்ணும் அந்த மாதிரி ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே எங்களுக்கு லாஸ்ட்டில் தான் தெரிஞ்சுது. ஒரு வேலை செஞ்சு ஒரு 1 வீக் 2 வீக் நல்லா போச்சுங்க. அதுக்கப்புறம் போக போக அந்த அவன் நார்மலாக பேசுறது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆக ஆரம்பிச்சிச்சட்டுக்கு. அந்த பசங்களாம் பார்த்தீங்கன்னா இவனை அடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. அதாவது வெஞ்சன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் எப்போ தப்பு செய்வான், அவனை எப்போ நம்ம டார்கெட் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 4-5 பசங்க ஒன்று சேர்ந்தாங்க, எல்லாம் பெரிய பெரிய பசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து. இவன் வந்து சின்ன பையன், இவனுக்கு வந்து யாருமே தெரியாது, அப்போ தான் புதுசு. ஓகேங்களா, நான் வந்து வேறு ரூமு, அந்த வேலை செய்கிறவங்க கம்பெனி ரூமில் தான் அவன் இருக்கான். ஓகேங்களா, எல்லாம் 4-5 பேரும் அடிக்கிறதுக்கு டார்கெட் பண்ணிட்டு இவன் ஒரு ஆளாக இருக்கிறது இவனால் மேனேஜ் பண்ண முடியல. உங்கள் அண்ணன் கால் பண்ணி பசங்களை ரெடி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இவனு சொல்லிட்டான். 4 பேர் சேர்ந்து அடிக்க வராங்க. இவன் தனியாக இருக்க பையன் என்ன பண்ணுவான், தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு தானே முடியும். அது கூப்பிட்டதால அதையும் காரணம் காட்ட ஆரம்பிச்சாங்க. ஓ இப்போ வந்து நாங்கள் அடிக்க வந்தால் நீ ஆலோசிச்சுட்டு வருவேன், சரி வாடா ஆலோசிச்சுட்டு வாட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சண்டையாக ஆயிடுச்சு ரொம்ப. அப்புறமா அந்த பையன் எனக்கு கால் பண்ணான், என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த ரூமுக்கு போனேன், கம்பெனி ரூமுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு பேசினேன். என்னாச்சு பொறுமையாக கேட்டேன் அவன்கிட்ட. அவன் வந்து வெளியில் வந்துட்டான் ரூமை, கம்பெனி ரூமை விட்டு வெளியில் வந்து ஒரு டீ கடை முன்னாடி உட்காந்துட்டு அவங்க அண்ணனுக்கெலாம் கால் பண்ணி பசங்களை ஐஸ்வோட என்னால் எப்படியாவது நான் அடிக்கணும் குத்துணும் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் போயிட்டு அந்த அவன்கிட்ட பேசி பொறுமையாக செல்ல வாங்கி அவங்க அண்ணன்கிட்ட கால் பண்ணி பேசினேன். ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அவன் ஃப்ரெண்டு தானே, கூட நான் என் கூட பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு யாரும் பெரிய பசங்களாம் அழிச்சிட்டு வர வேணாம், ஏன்னா இது பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு இதை இதோட விடுங்க, நான் அவங்கள்ட்ட பேசி சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழிச்சிட்டு ரூமுக்கு அவனை அழிச்சிட்டு போயிட்டேங்க. ரூமுக்கு அழிச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக உட்காந்து அவனை வச்சு பேச வச்சு அதுக்கப்புறமா திரும்பி அந்த கம்பெனி ரூம்லேருந்து கால் பண்ணி என்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க, உன் கூட இருக்கானாடா அந்த பையன் அப்படின்னு சொல்லி. அப்புறமா என் கூட தானே இருக்கான், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அழிச்சிட்டு போகிறேன். அழிச்சிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரங்க அந்த கம்பெனி ரூமுக்கு போயிட்டு அவங்கள்ட்டலாம் பெரிய பசங்கள்ட்டலாம் பேசி சமாதானப்படுத்தி அதுக்கப்புறமா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அந்த கம்பெனிலேருந்து பார்த்திங்கன்னா அவனை வேலையை விட்டு நிற்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவனை பொறுமையாக பேசி கன்வின்ஸ் பண்ணி
அப்புறமா நம்ம அவனை அனுப்பி வச்சோம். ஸோ இப்போ அந்த பையனை தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பழகின கொஞ்ச நாள்லயே செம்ம பாண்டிங்க, செம்ம க்ளோஸு அப்படின்னு பார்த்தா அந்த பையன்தான். நீங்களே பாருங்கள், அவனை நேரில் காட்டுறோம், உங்களுக்கே பிடிக்கும் அவனோட ஆட்டிடியூட் எல்லாம். கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, புழல் ஜெயில் இருக்குல்லங்க, இங்கேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம் புழல் ஜெயில் இங்கே தான் இருக்குது. இங்கே உள்ள டேமுக்கு வந்திருக்கோங்க. அந்த பையன் இவன் தான் நிற்கிறான் பாருங்கள் நட் ரோட்டில். இந்த பையன் தான் பேர். ஆ, இது மேலே பைக் நிப்பாட்டிக்கலாம்ல. டேங்க அப்பா, ஏய் இது என்ன ஏரியடா? இது புழல் ஏரியா? ஏன்னா கண்ணு கெட்டின தூரம் வர ஒன்றுமே தெரில. கைஸ் நான் சொன்னல, அந்த பையன் தான் அந்த பையன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புழல் ஏரியில் தாங்க இருக்கோம். உங்களுக்கு இந்த வியூ தெரியுதான் தெரில, நான் உங்களுக்கு நல்லா போயிட்டு உங்களுக்கு நல்ல வியூ பாயிண்ட் காட்டுறேன். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா புழல் ஜெயிலு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இப்போ வரக்குள்ளே பார்த்தேன், காட்டலான்னு பார்த்தேன், என்னால் காட்ட முடியாமல் போச்சு. நம்ம இப்போ இந்த பையன் கூட போயிட்டு, இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில, இது கரையில் தான் அப்படியே போகுது, புழல் ஏரி கரை. இதில் அப்படியே எவ்வளோ தூரம் உள்ளே போகுதுன்னு தெரில, உள்ளே போய் எவ்வளோ தூரம் ஒரு நல்ல ப்ளேஸாக பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல வியூ காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் போகணும், அரக்கோணமில் ஃபோக்ஸ் அண்ட் ஃபேமிலியை மீட் பண்ண போகிறோம் அரக்கோணமில். என்ன எல்லாம் எந்த ஏரியா பசங்க? எந்த ஏரியா பசங்க எல்லாம்? ஆ, கைஸ் அப்படியே ரைட் சைடில் பாருங்களேன், ஒரே புகை மூட்டமாக இல்லை, எவ்வளோ பெரிய ஏரி. கைஸ் நிறைய பேர் இங்கே ஜாக்கிங்லாம் போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு தான் நான் சொன்ன புழல் ஜெயில் இருக்குங்க, இந்த சரௌண்டிங் தான். கரெக்டாக எனக்கு தெரியல, இந்த சரௌண்டிங் தான் வரக்குள்ளே பார்த்தேன். என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருந்தது, பெரிய ரொம்ப பெருசாக இருந்தது, பிரம்மாண்டமாக கட்டியிருந்தாங்க. அப்படியே போகுதுங்க, எவ்வளோ தூரம் போகுதுன்னே தெரில, குறைஞ்சது ஒரு 5-6-7 கிலோமீட்டராவது இருக்கும் ஆவரேஜாக. அப்படியே போக வேண்டிதான். லாக்கில் இருக்காட்டுக்கு கைஸ், நான் உங்கள்கிட்ட சொன்னல அந்த பையன் இந்த பையன் தான், ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இவர் பேர் தனுஷ், ரெட் ஹில்ஸோட புள்ளிங்கோ. புள்ளிங்கோ தானா ப்ரோ? ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? சர்வேஷ். சர்வேஷ் உங்கள் ஃப்ரெண்டுங்களா? ஆமாம். ஓகே ஓகே. கைஸ் நான் சொன்னல அந்த பையன் இந்த பையன் தான், பார்த்துக்கோங்க ப்ரோ. பிள்ளைங்களாம் இல்லை, நீங்கள் சொல்கிற நம்பாதீங்க, பிள்ளைங்களாம் இல்லை நாங்களா. சும்மா போய் சொல்லுவாங்க புள்ளிங்கோ, ரெட் ஹில்ஸோட புள்ளிங்கோ. இந்த ஏரி ஃபுல்லாகவே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொன்னான். இந்த ஏரி பின்னாடி இருக்குல்ல, இந்த ஏரி ஃபுல்லாகவே அவங்க கொண்டுலாம். கைஸ் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த பையன் கொஞ்சம் கோளாறான பையன் மாதிரி தான் இருப்பான், ஆனால் உண்மையாக நல்ல பையங்க. அவங்க கூட பழகி பார்த்தா தான் தெரியும், ஏன்னா நான் அவங்க கூட இருந்ததால் தான் சொல்கிறேன். பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பான், அந்த வீடியோக்காக அப்படி சும்மா ஜாலியாக ஃபன்னாக பேசியிருப்பான், ஆனால் உண்மையாக நல்ல பையங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவனை மீட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அரக்கோணம் போயிடலான்னு பார்த்தேன், பட் ஆனால் இங்கேயே டைம் 7 ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் இவன் அவன் இருக்க பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம் கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் வருது. நம்ம அங்கே போய் அரக்கோணமில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணுறது டைம் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே ஆவடி இருக்குது, அங்கே தான் அண்ணன் ரூமுக்கு ரிட்டர்ன் போகிறோம். அங்கே தங்கிட்டே காலையில் அப்படியே அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்ப வேண்டியதாங்க. ஸ்ட்ரெயிட்டாக திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தான் நெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போக வேண்டிதான். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் அங்கே அரக்கோணம் போகிற வழியிலே என்னென்ன பிளேஸ்லாம் இருக்கோ முடிஞ்ச வரை என்னால் கவர் பண்ணிட்டு போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்ச வரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.